ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2023 வருஷம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியின் பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. முக்கியமான முடிவுகள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கக்கூடவே ரொம்பவே தயங்குவாங்க. அப்படி ஒரு நிலையை இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சி அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன் முடிவெடுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய புத்திஸ்தானாதிபதியை சனி அடுத்து வரக்கூடிய 1.5 வருட காலத்துக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த காலகட்டத்தில் இவங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டு குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. இதுக்கு இவங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் வந்து சரியான தெய்வம். சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் திட்டமிட்டபடி சில காரியங்களை நிறைவேற்றுறதுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தொடர்ந்து இவங்க வழிபட்டுட்டு வந்தால் இந்த மாதிரியான குழப்பத்திலேருந்து இவங்க விடுபட்டு வரலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் மூலமாக பணம் வரும். அதாவது சொத்துக்கள்லேருந்து வாடகை வர்றதா இருக்கட்டும், அல்லது லீஸ்க்கு விட்டு அதன் மூலமாக பணம் கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இவங்களுக்கு பணம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். பண விஷயத்தில் எந்த விதமான தடங்களும் இவங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி பூர்வீக சொத்து வராமல் ரொம்ப நாள் தகராறுல இருந்ததுன்னா, அந்த பூர்வீக சொத்து ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலமாக ஒரு தொகை வந்து இவங்க கை வந்து சேர்ந்துடும். அதனால் அந்த வகையில் இவங்க அதிர்ஷ்டக்காரங்கன்னு தான் சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் நலனில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எதுக்காக வருதுன்னா, அதை சீரமைக்கிறதுக்காக தான் வருது. அதனால் பிரச்சனை வந்து அதை உடனே வைத்தியம் பார்த்தோம்னா, எவ்வளோ காலமாக நம்ம கஷ்டப்பட்டு இருந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி அதோட முடிவுக்கு வந்துடும். வியாதிகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதுவும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செயல்பாடு தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களோட தொழில் ஸ்தானத்தை வியாழனும் சனியும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறாங்கன்றதுனால, ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமில்லை வேறு எல்லா வகையான ஒப்பந்தத்து மூலமாகவும் இவங்களுக்கு காசு கிடைக்கும். அதனால் வருமானங்கள் பல வகையில் கூடும். நிலம் சார்ந்த விஷயங்களில் டீலிங் பண்ணுறது மூலமாக கூட, அதாவது ரியல் எஸ்டேட் மாதிரி புரோக்கரேஜ் பண்ணுறதன் மூலமாக கூட இவங்களுக்கு நிறைய பணம் வரதுக்குண்டான காலகட்டமும் இது தான். தன்னுடைய பணம் வராமல் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா, அந்த பணமும் இந்த காலகட்டத்தில் இவங்களை நோக்கி வந்து சேர்ந்துடும். ஆனால் முழுமையாக வந்து சேராமல் பகுதி பகுதியாக வந்து சேரும். ஆனாலும் இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வர துவங்கிறோன்றது ஒரு மகிழ்ச்சி தான். விருச்சிக ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது தான். ஞாபக மறதி அதிகமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த ஞாபக மறதி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் படிக்கும் பொழுது எள்ளுரண்ட பக்கத்தில் வாங்கி வச்சுட்டு அதை அப்பப்போ ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே ஞாபக மறதின்றது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் படிப்பில் அடுத்த நிலையை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய படிப்பு அல்லது பெரிய பெரிய பரீட்சைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிலையில் தான் இருக்காங்க. புதிய புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக நல்ல பேரை வாங்கலாம். இப்படி சர்வீஸ் பண்ணுறது மூலமாக நிறைய மக்கள் மனசில் அது பதிஞ்சு அவங்களும் பின்னாடி உங்களுக்கு தன்னுடைய நன்றி கடனாக வாக்களித்து உங்களை காப்பாற்றுவாங்கன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சினிமாக்காரர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இப்போ வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். அவங்களுக்கு அவங்களுடைய புதிய புதிய ஒப்பந்தங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் வரும். இந்நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பொதுவாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க என்ன பரிகாரம் செய்யணும்னா, அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயில் வாசலில் முனீஸ்வரர் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கும். அந்த முனீஸ்வரர் கோயில் போய் வழிபட்டு வந்தால் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை இவங்க ரொம்ப எளிமையாக சமாளிக்கலான்றது தான் நிஜம். தொடர்ந்து நம்ம சேனலில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்த ராசிக்கு உண்டான பலனை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.